முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மரணமடைந்தார். அவர் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நாள் முதல் பல்வேறு விதமான சந்தேகங்கள் ஊடகங்களாலும் அரசியல் கட்சிகளாலும் எழுப்பப்பட்டு வருகின்றன. அதுவும் அவர் மறைந்த பிறகு அவருடைய மரணம் குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகள் கிளப்பப்பட்டு வருகின்றன. அவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இருக்கிறதே அதற்கு முன்பே இறந்து விட்டார் என்று, அதேபோல அவருடைய காலில் ஒரு சில விரல்களோ அல்லது ஒரு பகுதியோ அகற்றப்பட்டது போன்ற பல்வேறு விதமான தகவல்கள் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன அல்லது வந்து அது குறித்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் அவர் சேர்க்கப்பட்ட நாள் மூலம் அவர் மரணம் இதாக சொல்லப்படுகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி வரையிலும் அவர் என்ன நோய்க்காக அவர் அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டார், அவர் சேர்க்கப்பட்ட பொழுது அவருடைய உடல்நிலை உண்மையான நிலைமை என்ன, அவருடைய மரணத்திற்கு காரணமான நோய் எது போன்ற எந்த விதமான தகவல்களும் இதுவரையிலும் அரசாலும் வெளியிடப்படவில்லை, அவருடைய குடும்பத்தாலும் வெளியிடப்படவில்லை. அதே போல அவர் சிகிச்சை பெற்ற மருத்துவமனையாலும் வெளியிடப்படவில்லை. எனவே பெரிய அளவிற்கு பொதுமக்கள் மத்தியில் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து சந்தேகங்கள், அவர் சிகிச்சைக்கு முன்பாக அவர் தாக்கப்பட்டு தலையிலே பலத்த காயத்துடன் தான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் சிகிச்சையின் பொழுது ஓரளவுக்கு குணம் பெற்ற பிறகு மீண்டும் அவருக்கு வேறு விதமான நிலையிலே அவருடைய உயிருக்கு பாதிப்பு வந்தது என்று பல தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் உலாவுகிறது. அப்பல்லோ மருத்துவமனையை பொறுத்தமட்டிலும் முதல்ல அவருக்கு காய்ச்சல், டீஹைட்ரேஷன் அதாவது நீர்ச்சத்து குறைவு போன்ற காரணங்களுக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டது. 2வது நாள் அவர் குணமடைந்து விட்டார், எழுந்து இட்லி சாப்பிடுகிறார் என்ற கருத்தெல்லாம் சொல்லப்பட்டது. இவருடைய மரணம் குறித்து அவருக்கு உற்ற தோழியாக விளங்கிய சசிகலா மற்றும் அவரது உறவினர் மீது பெரிய அளவுக்கு பலரும் குற்றச்சாட்டு சுமத்தி வருகிறார். என்று சொல்லப்போனால் இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து பூரணமான விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் அவருடைய சமாதியிலேயே சென்று தர்மயுத்தத்தை தொடங்கியதெல்லாம் நாம் அறிவோம். இது தொடர்ந்தால் இப்பொழுது வந்து ஒரு நபர் கமிஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் அவருடைய நிர்வாகி அவர் மூச்சுத்திறனோடு நினைவற்ற நிலையில் தான் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாக சட்ட ஒழுங்கு ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்திற்காக நாங்கள் வந்து அந்த தகவலை சொல்லவில்லை என்று சொன்னார். ஆனால் இப்படி எல்லாம் தகவல் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று இன்று காலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரால் ஜெயலலிதா அவர்கள்
அவருடைய தீவிர சிகிச்சை பிரிவில் அவருடைய இருக்கையில் சாதாரணமாக அமர்ந்து அவர் ஏதோ ஒரு பானத்தை பருகுவதைப் போன்று 5 வினாடி காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. இது வந்து ஒரு தவறான செயலாக நான் கருதுகிறேன். ஏற்கனவே இது குறித்து விசாரணை ஆணையம் ஒன்று எல்லோரிடத்திலும் விசாரணையை செய்து வருகிறது. ஜெயலலிதாவுடைய சிகிச்சை குறித்து அல்லது மரணம் குறித்து எந்த தகவல்களை வைத்திருந்தாலும் அவர்கள் ஆணையத்திடம் சொல்ல வேண்டும் என்று ஆணையம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திடீரென்று ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் என்று சொல்லி ஒன்றை வெளியிட்டிருப்பது எந்த அளவுக்கு நம்பக்கூடியது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. மேலும் அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் வகித்து வந்த அந்த ஆக்கை நகர் சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் நாளை கூடிய இந்த வேளையில் திடீரென்று இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிடுவது முழுக்க முழுக்க இது ஒரு ஆதாயத்திற்காக வெளியிடப்பட்டதாக கருத வேண்டும். ஏற்கனவே ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தமிழகம் அல்ல உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் கேள்விப்படாத அளவிற்கு வாக்காளர்களுக்கு வீடு தேடி பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பட்டப்பகலில் பணம் பரிமாற்றம் நடைபெறுகிறது, பணம் சப்ளை செய்யப்படுகிறது, பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன, அங்கே ஜனநாயகத்திற்கு எந்த வேலையுமே இல்லை, தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கிறதா என்று மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த வீடியோ அல்லது புகைப்பட வெளியீடும் ஒரு தேர்தல் முறைகேடாகவே தேர்தல் ஆணையம் கருதிட வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். எனவே இனிமேலும் தேர்தல் ஆணையம் காரணம் தாழ்த்தாமல் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலை நிறுத்திட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோ வெளியீடு யாரோ ஒருவருக்கு துணை புரிய யாருக்கோ எதிராக கருத்தை உருவாக்க மட்டுமே இந்த வீடியோ அல்லது புகைப்பட வெளியிடப்பட்டிருக்கிறதாகவே கருத வேண்டியிருக்கிறது. தேர்தல் விதிமுறைகளின்படி இதுவும் மிகப்பெரிய தேர்தல் முறைகேடுதான் ஆகும். எனவே அந்த வகையில் இந்த புகைப்பட வெளியீடு, இந்த வீடியோ வெளியீடே ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலை நிறுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. எனவே தேர்தலை வந்து முதல்ல தேர்தல் ஆணையம் நிறுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து வெற்றிவேல் அவர் ஒரு மருத்துவர் அல்ல, ஜெயலலிதாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. மேலும் அவர் எந்த விதத்திலையும் ஜெயலலிதா அவர் சிகிச்சை பெறுகின்ற பொழுது நெருங்கி இருந்தவர் அல்ல. அவர் வெளியிடுகின்ற இந்த புகைப்படம் எந்த அளவுக்கு உண்மையான இந்த புகைப்படம் உண்மையிலேயே அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவுடைய சிகிச்சையின் போது எடுக்கப்பட்டதா அல்லது மார்பிங் அல்லது வந்து இது வந்து திட்டமிட்டு யாரோ ஒருவர் சிகிச்சை பெறக்கூடிய படத்தை மார்பிங் செய்து அதாவது வந்து போட்டாவில் ஒன்றோடு ஒன்று ஒற்றி பொருத்தி படம் எடுப்பார்களே அதுபோல குளோரிங் செய்து எடுக்கப்பட்டதா போன்றவைகளெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, வெற்றிவேல் உண்மையிலேயே இதற்கு வந்து கிளைம் பண்ணுவார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் எந்த நாள் எத்தனை மணிக்கு என்ன நோயின் காரணமாக வந்து அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டார், சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் என்பது முதல் அவர் மரணம் மீது என்ற வரையிலும் நடந்த அத்தனை விதமான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் சிகிச்சையும் அவரிடத்திலிருந்து கேட்டு பெற வேண்டும். அவர் மீது முதலில் வழக்கு பதிவு செய்து அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உடைய